வணக்கம் அன்பு நண்பர்களே, தமிழ் கடவுள் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் முருகப்பெருமான் தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்துக்கள் தங்களுடைய முழு முதற் கடவுளாக முதல்ல விநாயகரை எப்படி வழிபடுறாங்களோ அதே மாதிரி அவருடைய உடன் பிறந்தவரான முருகப்பெருமானையும் வழிபடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்குது. ஆனால் இந்துக்கள்லேயே ஒரே ஒரு கிராம மக்கள் மட்டும் முருகப்பெருமானை ரொம்பவே அந்நியமாக பார்க்குறாங்க, முருகனை வணங்க மாட்டாங்க. அதுலேயும் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகனை பார்த்தா அவங்களுக்கு பங்காளி சண்டை தான். வாங்க, அது எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மனை வணங்குறவங்க தான் திருச்செந்தூர் முருகனை வணங்க மாட்டாங்க. அந்த அம்மனை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்கலாம். அந்த அம்மனினுடைய பெயர் வாடாப்பு அம்மன். அந்த வாடாப்பு அம்மன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிச்சிவிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தின் பக்கத்தில் தான் வாடாப்பு அம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி இருக்குது. இந்த அம்மனை வணங்குகிறவர்கள் தான் வேறு முருகப்பெருமான்களை வணங்க மாட்டார்கள். இந்த அம்மன் யாருடைய குலதெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய வெள்ளையன் அவர்களுடைய குலதெய்வமும் இந்த அம்மன் தான். சரி, எதுக்கு வணங்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடாப்பு அம்மனுக்கு பூர்வீகத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. கங்கை கொண்டான் கயத்தாறு பகுதிகளை வெங்கலமணி ராஜா அப்படின்னு சொல்கிறவர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய மனைவி தான் வாடாப்பு அம்மன். இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்திருக்காங்க. ரெண்டு பசங்களுக்கும் திருமணம்லாம் முடிஞ்சிருச்சு. கங்கை கொண்டான்ல அரண்மனையில் இருந்த இவங்க குடும்பம் மொத்தமாக பாளையங்கோட்டையில் வெங்கலத்தால் கோட்டை கட்டி அங்கே போய் குடியேறியிருந்தாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ராஜா மந்திரிகளை கூப்பிட்டு கங்கை கொண்டான் போய் மக்கள்கிட்ட எல்லாம் கப்பம் வாங்கிட்டு வாங்க, நம்ம கட்ட வேண்டிய கிஸ்தி போக மிச்சத்தை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போன மந்திரிகள் கிஸ்தியை அவங்க பேரில் கட்டிட்டு ராஜ்யத்தையும் தந்திரமாக தங்களோடதுன்னு அறிவிச்சிட்டாங்க. இதனால் மன்னர்களுக்கும் மந்திரிகளுக்கும் இடையில் கடுமையான ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. பதிலுக்கு ராஜகுமாரர்கள், அதாவது அந்த மன்னருடைய இரண்டு மகன்களும் சேர்ந்து மந்திரிகளை கொன்னுட்டாங்க. ஆனாலும் பட போயிருச்சு, மன்னர் இல்லை. இதெல்லாம் இருந்து இழந்து போன சோகத்தில் ரெண்டு ராஜகுமாரர்களும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. இதையெல்லாம் வாடாப்பு அம்மனுக்கு தெரிய வருது. அவங்க தான் அந்த இரண்டு பேருடைய அம்மா. அவங்களுக்கு தெரிய வந்த உடனே அவங்க ஒரு பெரிய ஓமகுண்டம் வளர்த்து அதில் போய் விழுந்து மருமகள்களோட தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க, சாகிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க. கழுத்தில் மாலை, புதிய உடையோட ஓமகுண்டலத்தில் இறங்குறாங்க. ஆனால் அவங்க கழுத்தில் இருந்த மாலையும் வாடலையாம், உடம்பும் கருகலையாம். முன்ன விட அழகாகிட்டாங்க. மேலோகத்திலேருந்து நீ சாக வேண்டாம்னு ஒரு அசிர்வீதியும் கேட்டிருக்கு. அதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயில் சுந்தராட்சி அம்மன்கிட்ட போய் வேண்டியிருந்ததில் அவர் ரெண்டு குதிரை, ரெண்டு சேவர்கள், ரெண்டு பிள்ளை கொடுத்துருக்காங்க. நேராக போய் திருச்செந்தூரில் போய் சுப்பிரமணிய சாமி கிட்ட, எனக்கு எதிர்க்கிறதுக்கு பெரிய படை வேணும், படை தாங்க அப்படின்னு வாடாப்பு அம்மன் கேட்டாங்களாம். ஆனால் சுப்பிரமணியர் கொடுக்கலையா. இதனாலேயே திருச்செந்தூர் முருகனுக்கும் அந்த அம்மனுக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. கடைசி ஒரு கட்டத்தில் வாடாப்பு அம்மன், என்ன வணங்குறவங்க ஒன்றை வணங்க மாட்டாங்க, உன் கடலில் குளிக்க மாட்டாங்கன்னு ரொம்பவே ஆவேசமாக சொன்னாங்களாம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வாடாப்பு அம்மனை குலதெய்வமாக கொண்டவர்கள் யாருமே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வாடாப்பு அம்மன்